கண்ணா கவனிக்கண்ணு ஏ கிராஸ் ஏ ஏ கிராஸ் ஏ கார்டீசியன் பெருக்கல் பலனில் ஒன்பது உறுப்புகளில் உறுப்புகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு கொடுத்துறாங்க ஒன்பது உறுப்புகளில் உறுப்புகள் மைனஸ் ஒன்னு கமா பூஜ்ஜியம் மற்றும் ஜீரோ கமா ஒன்னும் இருக்கிறது எனில் ஏயில் உள்ள உறுப்புகளை காண்க. ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் இது. அடுத்தது ஏ கிராஸ் ஏயின் மீதம் உள்ள உறுப்புகளை காண்க. ஏ கிராஸ் ஏல எத்தனை ஜோடிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, ஒன்பது ஜோடிகள் இருக்குதுன்னு. நல்லா கவனிடிக்கணும். ஏ கிராஸ் ஏல எத்தனை ஜோடிகள் இருக்குது? ஒன்பது. புரியுதா? அப்ப என் ஆஃப் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஒன்பது. என் ஆஃப் ஏ கிராஸ் ஏவை நம்ம எப்படி எழுதலாம்? என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் ஏ, கரெக்டா? அப்ப என் ஆஃப் ஏ கிராஸ் ஏ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஒன்பது. அப்ப இங்க ஒன்பது. ஏன் கண்ண? ஏ கிராஸ் ஏ. அப்ப ஏ கிராஸ் ஏனும் போது ரெண்டு ஒரே மாதிரி நம்பர் தானே வரணும். சிலருக்கு டவுட் வரும், ஒன்னு பெருக்கல் ஒன்பது ஒன்பது தானே மிஸ், ஏன் மிஸ் போடக்கூடாதா? கிடையாது டி கண்ணு. ஏ கிராஸ் ஏ. அப்ப ஏவினுடைய உறுப்பை தானே மறுபடியும் ஏனு வரணும். அப்ப மும்மு ஒன்பது. அப்ப ஏயில் உள்ள உறுப்புகளின் உறுப்புகளை காண்கண்ணாங்க. முதல் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என் ஆஃப் ஏ எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப ஏயில் உள்ள உறுப்புகள் என்னென்ன? இது வந்து வரிசை ஜோடியை வச்சு நம்ம எழுத முடியும். ஏன்னா ஏயில் இருந்துதான் ஏக்கு பேர் பண்றோம் நம்ம. புரியுதா? ஏ கிராஸ் ஏனா என்னடி கண்ண அர்த்தம்? ஏயில் இருந்து ஏவுக்கு, ரைட்டா? இங்க அம்புக்குறி படம் மாதிரி போட்டேன் நானு. ஒரு நிமிஷம், சரியா? இப்ப இங்க நல்லா கவனி, மூணு உறுப்பு மைனஸ் ஒன்னு பூஜ்ஜியம். அடுத்தது பாருங்க, பூஜ்ஜியம் வருதாமா? எழுதலாமா? எழுதக்கூடாது. ஏன்? கணங்கள்ல உறுப்புகள் எத்தனை முறை மட்டும்தான் வரணும்? ஒரே ஒரு முறை மட்டுமே எழுதப்பட வேண்டும். அப்ப அடுத்த உறுப்பு என்ன? ஒன்னு. அப்ப இங்க என்னடி வரும்? மைனஸ் ஒன்னு பூஜ்ஜியம் ஒன்னு. அப்ப ஏயினுடைய உறுப்புகள் என்ன? மைனஸ் ஒன்னு பூஜ்ஜியம் ஒன்னு. ஏயினுடைய உறுப்புகள் எழுதியாச்சா? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் வந்துருச்சா? ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு கமா பூஜ்ஜியம் கமா ஒன்னு. ஏன்னா பூஜ்ஜியம் ரெண்டு தடவை வருது, எழுதக்கூடாது. கணங்களில் உறுப்புகள் ஒரே ஒரு முறை மட்டுமே எழுதப்பட வேண்டும். அடுத்தது ஏ கிராஸ் ஏயில் மீதம் உள்ள உறுப்புகளை காண்க. ஏ கிராஸ் ஏ. அப்ப என்ன அர்த்தம்? மைனஸ் ஒன்னு கமா பூஜ்ஜியம் கமா ஒன்னு கிராஸ் மைனஸ் ஒன்னு கமா பூஜ்ஜியம் கமா ஒன்னு. இப்ப இத வரிசை ஜோடி பண்ணணும். கண்ணு டைரக்டாவே எழுதலாண்டி கண்ணு, நான் முடியாத குழந்தைக்க அப்படி சொல்றேன். மைனஸ் ஒன்னுல இருந்து மைனஸ் ஒன்னு, மைனஸ் ஒன்னுல இருந்து பூஜ்ஜியம், மைனஸ் ஒன்னுல இருந்து ஒன்னு. கரெக்டா அடி கண்ணு? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? ரைட்டா? இங்க பாருங்க, மைனஸ் ஒன்னுல இருந்து இப்படியே எழுதலாம். அம்புக்குறி படமே தேவை இல்ல. பென்சில் இப்படி போட்டுட்டு நீ தாராளமா என்ன பண்ணலாம்? எழுதலாம். எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதலாம். என்னது? மைனஸ் ஒன்னு கமா மைனஸ் ஒன்னு, மைனஸ் ஒன்னு கமா பூஜ்ஜியம், மைனஸ் ஒன்னு கமா ஒன்னு. அடுத்தது கண்ணி, இது புரிதலுக்காக வரைகிறேன், இப்படி இருந்தாலே போதும். அடுத்தது பூஜ்ஜியத்திலிருந்து மைனஸ் ஒன், பூஜ்ஜியத்திலிருந்து பூஜ்ஜியம். அடுத்து என்னது? பூஜ்ஜியத்திலிருந்து ஒண்ணு. சரியா அடிகண்ண? அதேதான் பாருங்க. ரைட் அடிகண்ண? புரியுதா புரியலையா? அவ்வளவுதான். சரியா? புரியுது அடிகண்ண? இப்ப எழுதலாமா? இத பார்த்தே எழுதிக்க, இது புரிதலுக்காக, லேட் ப்ளூமர்ஸ்க்காக. ஜீரோ கமா மைனஸ் ஒன்னு, ஜீரோ கமா ஜீரோ, இல்ல இத பார்த்து எழுதுறதுனாலும் எழுது, ஜீரோ கமா ஒன்னு. அடுத்தது சரியா? என்னது? ஒன்னுல இருந்து மைனஸ் ஒன்னு, ஒன்னுல இருந்து பூஜ்ஜியம்,
ஒண்ணுலேருந்து இங்க பா, ஒண்ணுலேருந்து மைனஸ் ஒண்ணு, மறுபடி இதே ஒண்ணுலேருந்து பூஜ்ஜியம், இதே ஒண்ணுலேருந்து, ரைட்டா? புரிஞ்சுதா? அப்ப இங்க என்ன பண்ணணும், ஒண்ணு கமா மைனஸ் ஒண்ணு, ஒண்ணு கமா பூஜ்ஜியம், ஒண்ணு கமா ஒண்ணு, சரியா? ஆனா இது வந்து ஏ கிராஸ் ஏ, இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் ஏயின் மீதம் உள்ள உறுப்புகள். அப்ப இங்க எழுதணும், ஏ கிராஸ் ஏயின் மீதம் உள்ள உறுப்புகள். டைரக்டா எழுத முடியறவங்க நீங்க டைரக்டா எழுதிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டீனாலும் ரைட்டு. எது ரெண்டும் நமக்கு இருக்க கூடாது பாருங்க, மைனஸ் ஒன்னு கமா பூஜ்ஜியம், எந்த ரெண்டும் இருக்க கூடாது, மைனஸ் ஒன்னு கமா பூஜ்ஜியமும் பூஜ்ஜியம் கமா ஒன்னையும் தவிர மத்ததெல்லாம் எழுதணும், புரியுதா? மீதம் உள்ள உறுப்புகள் என்ன உறுப்புகள், வரிசை ஜோடி. அப்ப மைனஸ் ஒன்னு கமா மைனஸ் ஒன்னு, மைனஸ் ஒன்னு கமா ஒன்னு, பூஜ்ஜியம் கமா மைனஸ் ஒன்னு, பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம், ஒன்னு கமா மைனஸ் ஒன்னு, ஒன்னு கமா பூஜ்ஜியம், ஒன்னு கமா ஒன்னு. இல்ல செக் பண்ணி பாருங்க, இங்க ஒன்பதுன்னு சொன்னமா பாருங்க, ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மூணு ஒன்பது. இப்ப இந்த ரெண்டு உறுப்பை எடுத்துறோம், ஒன்பதுல இருந்து எத்தனை போயிருது, ரெண்டு போயிடுது. அப்ப இங்க ஏழு இருக்கணும், இருக்கா? இருக்கு. அப்ப உன்னுடைய விடை கருத்து. ரெண்டாவதுக்கு எழுதிட்டீங்களா மீதம் உள்ள உறுப்புகள், புரியுது அடிக்கணும் என்னான்ட்டு? இதுதான் ஆன்சர். ரைட்டா? இது ஒரு ஆன்சர். அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க, இங்க ஒரு ஆன்சர் என்னது, ஏயின் உறுப்புகள், இது ஒரு ஆன்சர். சரியாடி கண்ணு, புரியுதா புரியலையா? அதனால இந்த ஆரோ போடவே தேவையில்லை. இந்த இது வந்து இதுவும் அப்படிதான், ஏ ஏ இதுவும் அப்படிதான். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுற, அவங்களுக்கு தேவைப்படுற ஆன்சர் இதுவும் இதுவும் தான். இந்த ரெண்டும் தான் தேவை, இதெல்லாம் உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுது. எழுதும் போதே மிஸ் இது ரெண்டையும் விட்டுட்டு எழுதக்கூடிய திறமை இருக்க குழந்தை எழுது, ஒன்றும் தப்பு கிடையாது, புரியுதுங்களா? அதே மாதிரி இதை பார்த்தோன்னே எழுதுற உறுப்பை எழுதுறியா, எழுது, ஒன்றும் தப்பு இல்லை. சரியாடா கண்ணா? புரியுதாடா கண்ணா? அதனால அழகு பயிற்சின்றது அலர்ஜி ஆகாது இல்லை, பொறுமையா கத்து கத்து போட்டுக்குவோமா நம்ம.